எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். ஜனாதிபதி கூட்டாபிக ராஜபக்சவுக்கு நன்றி கூறிய நாமல் ராஜபக்ச. இலங்கையர்களை மீண்டும் தாய் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான விமான சேவைகளின் எண்ணிக்கை எதிர்வரும் வாரம் முதல் அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச தனது டுவிட்டர் தளத்தில் 11:08 இதை தெரிவித்துள்ளார். இதுவேளை நாட்டுக்கு அழைத்து வரப்படும் அனைத்து இளைஞர்களையும் அரசாங்கத்தினால் நடந்து செல்லப்படும் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தங்க வைக்க உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அழைத்து வரப்படும் அனைவரும் ஹோட்டல்களில் தங்க வைக்கப்படுவது கட்டாயமானது அல்ல. மேலும் நான் ஜனாதிபதிக்கு நன்றி கூறுகின்றேன் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இலங்கையை இராணுவமயமாக்க விட மாட்டோம். ராஜித சுளுரை. இலங்கையை இராணுவமயப்படுத்த நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். கோவிட் கட்டுப்படுத்தல் தொடர்பான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்காக தற்பொழுது 25 மாவட்டங்களுக்கும் இராணுவத்தினர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதுவரையில் 48 இராணுவ வீரர்கள் முக்கிய பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறான நியமனங்கள் மூலம் இலங்கை இராணுவமயமாக்கப்படலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. முஸ்லிம்களின் ஜனாசாக்களை இலங்கை அரசு பலவந்தமாக தகனம் செய்கிறது. சாகிர் நாயக். இலங்கையில் கொரோனா காரணமாக இருக்கும் முஸ்லிம்களின் ஜனாசாக்களை இலங்கை அரசாங்கம் பலவந்தமாக தகனம் செய்து வருவதாகவும் உடனடியாக இந்த விடயத்தை இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பிடம் கொண்டு செல்ல வேண்டும் என இஸ்லாமிய அடிப்படைவாத மதபோதகர் என கூறப்படும் மருத்துவர் சாகிர் நாயக் தெரிவித்துள்ளார். சாகிர் நாயக் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொலியில் இதனை குறிப்பிட்டுள்ளார். முஸ்லிம்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவர்களும் இறந்தவர்களின் உடல்களை தகனம் செய்வதில்லை. இது சம்பந்தமாக இலங்கை அரசு அழுத்தம் கொடுக்க கிறிஸ்தவ நாடுகளை இணைத்து செயல்படும் என எண்ணுகின்றேன். உலகில் 57 நாடுகளில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ளனர். உலகில் 2 பில்லியன் முஸ்லிம்கள் வாழ்கின்றனர். முஸ்லிம்கள் உலக சனத்தொகையில் 25% உள்ளனர். எனினும் துரதிருஷ்டவசமாக முஸ்லிம்கள் ஐக்கியமாக இல்லை. முஸ்லிம்கள் நாடுகள் சுய நலத்துக்காக ஒன்றுடன் ஒன்று சண்டையிட்டு வருகின்றன. பண்டைய காலத்தில் போன்று முஸ்லிம்கள் சமூகம் ஐக்கியமாக செயல்பட்டால் இந்த நிலைமையை மாற்ற முடியும் எனவும் சாகிர் நாயக் குறிப்பிட்டுள்ளார். தொற்றாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க பரிசோதனைகள் குறைக்கப்பட்டுள்ளன. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம். இலங்கையில் PCR பரிசோதனைகளை 20,000 வரை அதிகரிக்க வேண்டும் என தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு அறிவித்துள்ள நிலைமையில் கடந்த 2 வாரங்களில் சில இடங்களில் 10,000 குறைந்த அளவிலான பரிசோதனைகளை நடத்தப்பட்டுள்ளன எனவும் இதுகுறித்து அதிகாரிகள் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தொகுப்பாளர் மருத்துவர் ஹரித அலுத்கே தெரிவித்துள்ளார். சமூகத்துக்குள் கொரோனா நோயாளிகள் இருக்கின்றனர். கண்டுபிடிக்கப்படாத இடங்கள் உள்ளன. முடியும் அளவுக்கு நோயாளிகளை கண்டறிய வேண்டும் என்பதை நாங்கள் கூறி வந்துள்ளோம். அப்போதுதான் நோயாளிகளை சமூகத்திலிருந்து வேறுபடுத்தி வைக்க முடியும். இதற்காக PCR பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும். கடந்த சில தினங்களில் எந்த பரிசோதனைகள் நடத்தப்பட்டன என்பது எமக்கு தெரியாது. ஊடகங்கள் தற்பொழுது இது பற்றி பேசுவதில்லை. குறைந்தது 20,000 PCR பரிசோதனைகளையாவது நடத்த வேண்டும் என தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. எனினும் கடந்த சில நாட்களாக அதிகளவில் அந்த பரிசோதனைகள் நடத்தப்படவில்லை. 10,000 குறைவான பரிசோதனைகளே கொழும்பில் நடத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து கவனம் செலுத்த வேண்டும். கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க குறைந்த அளவில் பரிசோதனைகள் நடத்தப்படுகின்றன. எப்படி செய்வதால் நாம் மறைத்து வைக்கப்பட்டுள்ள வெடிகுண்டின் மீது இருப்பது போல் ஆகிவிடும் எனவும் ஹரித அலுத்கே குறிப்பிட்டுள்ளார். அரசியல் கைதிகள் என எவருமே சிறையில் இல்லை. நீதி அமைச்சர். அரசியல் கைதிகள் என எவருமே சிறைகளில் இல்லை என நீதி அமைச்சர் அலி சபரி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று வாய்மூல வினாக்களுக்கான விடைநேரத்தில் தமிழ் அரசியல் கைதிகள் குறித்து ஆளும் கட்சி உறுப்பினர் சுரேன் ராகவன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே நிதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசியல் கைதிகள் என எவருமே சிறைகளில் இல்லை. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழ் கைதிகள் சிலர் உள்ளனர். எனினும் எந்தவிதமான வழக்கம் தொடராத நீண்ட காலமாக இவர்களுக்கு பிணை வழங்காது தடுத்து வைக்கவும் முடியாது என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என நீதி அமைச்சர் அலி சபரி சபையில் தெரிவித்துள்ளார். எனினும் இவர்களை விடுவிப்பது குறித்து அரசாங்கம் கொள்கை ரீதியில் தீர்மானம் எடுக்க வேண்டும். இன்னமும் அவ்வாறான தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்தும் சூழ்நிலை இல்லை. அமைச்சர் டலஸ் அழக பெறும். நாட்டில் நிலவும் கொரோனா வைரஸ் தொற்று நோய் நிலைமை காரணமாக மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது என அமைச்சர் டலஸ் அழக பெறும் தெரிவித்துள்ளார். கம்பருப்பட்டிய பிரதேசத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 2-3 மாதங்களுக்குள் பல முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது. இது தேர்தல் நடத்த வேண்டிய காலம் இல்லை என்பது எனக்கு உறுதியாக தெரியும். மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட உள்ளதாக ஆங்காங்கே பேசுகின்றனர். கொரோனா நிலைமையில் தேர்தலை நடத்த முடியாது என்பதை நான் பொறுப்புடன் கூறுகின்றேன்.
தேர்தலை நடத்தும் சூழ்நிலை இல்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் தொடர்பில் சபையில் சாணக்கியன் கேள்வி. துறைமுகங்கள் மற்றும் விமான நிலைய அபிவிருத்தி ஆரம்பிட்டு சட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண விமான நிலையம் உள்வாங்கப்படவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ்ப்பாண பொலாளி விமான நிலையத்தை அரசாங்கம் சர்வதேச விமான நிலையமாக ஏற்றுக்கொள்ளவில்லையாக எனவும் இதன்போது அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இந்த துறைமுகங்கள் மற்றும் விமான நிலைய அபிவிருத்தி அறவீட்டு சட்டத்தின் கீழான கட்டளைகள், உற்பத்தி வரி சட்டத்தின் கீழான கட்டளைகள், நிதி சட்டத்தின் கீழான கட்டளைகள், செயல் நுணுக்க அபிவிருத்தி கருத்திட்டங்கள் மற்றும் புலமை சொத்து திருத்த சட்டமூலங்கள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், துறைமுகங்கள் மற்றும் விமான நிலைய அபிவிருத்தி அறவீட்டு சட்டத்தின் கீழ் மத்தள விமான நிலையம் மற்றும் கொழும்பு விமான நிலையம் உள்வாங்கப்பட்டுள்ளது. ஏன் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் இதில் உள்வாங்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். யாழ்ப்பாண விமான நிலையத்தில் அரசாங்கம் சர்வதேச விமான நிலையமாக கருதவில்லையா? இதற்கு அரசாங்கம் பதில் கூற வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ட்ரம்ப் ஆதரவாளர்களால் அதிர்தசன சபை. அமெரிக்காவில் ஜோ பைடனுக்கான தேர்தலுக்கு சான்றிதழ் வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆயிரக்கணக்கான ட்ரம்ப் ஆதரவாளர்கள் தலைநகர் வாஷிங்டனில் உள்ள நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்பு கலவரமாக மாறிய போராட்டத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாடாளுமன்ற கட்டடத்துக்குள் அத்துமீறி நுழைந்து ஜன்னல்களை நொறுக்கி அங்கிருந்த காங்கிரஸ் உறுப்பினர்களை தாக்க முயன்றுள்ளனர். கலவரத்தை கட்டுப்படுத்தும் பணியில் ஆயுதமேந்திய காவலர்கள் ஈடுபட்ட நிலையில் பல ஆயிரக்கணக்கான தேசிய காவல் படையினர், எஃப்பிஐ ஏஜென்ட்கள் மற்றும் அமெரிக்க இரகசிய சேவை ஆகியோர் போலீசாருக்கு உதவியுள்ளனர். இதன் முன்னர் நடந்த கலவரத்தை அடக்குவதற்காக போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 4 பேர் வரையில் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவிட் தொற்றினால் உயிரிழப்போரது சடலங்கள் தொடர்பில் சுகாதார அமைச்சரின் அறிவிப்பு. கோவிட் தொற்றினால் உயிரிழப்போரது சடலங்கள் தகனம் செய்யப்படும் என சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னிகாராச்சி நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்றினால் மரணிப்போரது சடலங்களை தகனம் செய்வதே சிறந்தது என நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நிபுணர் குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய கோவிட் சடலங்கள் தொடர்ந்தும் தகனம் செய்யப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல், இன, மத அல்லது வேறும் காரணிகளுக்காக கோவிட் தொற்றினால் மரணிப்போரின் சடலங்களை தகனம் செய்யும் தீர்மானம் மாற்றிக்கொள்ளப்படாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோவிட் சடலங்களை நல்லடக்கம் செய்வது குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார். நிபுணர்கள் அடங்கிய துணைக்குழு ஒன்று சடலங்களை அடக்கம் செய்ய முடியும் என கூறியதாகவும் ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளேவிடம் இது குறித்து அறிவித்திருந்தனர் எனவும் பவித்ரா வன்னியாராச்சி குறிப்பிட்டுள்ளார். எனினும் பிரதான குழுவினர் இந்த சடலங்களை தகனம் செய்ய வேண்டும் என கூறியுள்ளதாகவும் இதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தடுத்து வைக்கப்பட்டுள்ள சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவுக்கு கொரோனா தொற்று. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சட்டத்தரணி ஹிஸ்புல்லாவுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பல மாதங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அவரை இலங்கையின் கோட்டை நீதிமன்ற நீதவான் முன் இன்று குற்றப்புலனாய்வு துறையினர் முன்னிலைப்படுத்தியிருந்தனர். எனினும் கொரோனா காரணமாக அவரை மன்றில் முன்னிலைப்படுத்த முடியவில்லை என்று அவர்கள் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். ஹிஸ்புல்லாவை இன்று பிற்பகல் 2 மணிக்கு மன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக அவரது மனைவி மற்றும் சட்டத்தரணிகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இன்று பிற்பகல் 3 மணியளவில் அவர் மன்றில் முன்னிலைப்படுத்தப்பட மாட்டார் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஏற்கனவே தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவை சட்டத்தரணிகள் சந்திக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரி இடைக்கால தடை உத்தரவு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு அதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. இந்தியாவுக்கு விஜயம் செய்யுமாறு சஜித்துக்கு அழைப்பு. இந்தியாவுக்கு விஜயம் செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 3 நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை வருகை தந்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இந்த அழைப்பினை விடுத்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட பிரதிநிதிகளை ஜெய்சங்கர் நேற்றைய தினம் சந்தித்துள்ளார். இந்திய அரசாங்கம் வீடமைப்பு திட்டங்களுக்காகவும் சுபசரிய நோயாளர் காவு வண்டி சேவைக்காகவும் சஜித் நன்றி தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்தியாவுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுமாறு சஜித் பிரேமதாசவுக்கு இந்திய வெளிவிவகார அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார்.